யுத்த குதிரை மாதிரி நிற்கணுங்க. கர்த்தர் நம்மை போர்க்குதிரையாக பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். மரணம் வரை கர்த்தருக்கு உண்மையா இருப்பது எப்படி என்ற சிந்தனை ஓட்டம் நமக்கு வேண்டும். பரிசுத்தமாக வாழக்கூடிய விசுவாசிட்ட பாவங்கள் நெருங்கவே முடியாது. அதான் யோசேப்பின் வாழ்க்கை சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு, அதான் தானியலின் வாழ்க்கை சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு, அதுதான் பேதுருவினுடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு, அதான் பவுலினுடைய வாழ்க்கை சிறைச்சாலையில இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணவர்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கண்கள் கர்த்தர் மீது இருக்கட்டும். முழுவதுமான அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு நாளுமே வந்து அவரோடு சந்தோஷமான வாழ்க்கைங்க. நம்மளுடைய சந்தோஷம் வந்து சூழ்நிலைகளை சார்ந்திராமல் கர்த்தரை சார்ந்திருக்கிறது. கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நம்முடைய வல்லமை நம்முடையது அல்ல. லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கடைசி பார்த்து என்னன்னா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருக்குள்ளாக நாம் ஒரு ரினியூ பண்ணுவோம். அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க. நம்ம வந்து ரிலீஜியன் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜியன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். ஆண்டவரோடு நடைபழகிற ஒரு அனுபவம், தேவாதி தேவன் கூட நடக்கிற அனுபவம். ஆதாமோடு இறங்கி நடந்தார் அல்லவா, அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கார். அன்பின் ஆண்டவரே, இந்த மெசேஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல இடத்திலே விழுந்த விதையாக இந்த வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விழ நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ருவானவன் அந்த வசனங்களை எடுத்து போடாதபடிக்கு என் தேவன் அதை 30, 60, 100 மடங்காக ஆண்டவரே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய செல்போன் சிக்னல்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. உடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தரலும். நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு ராஜாவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்வோம். கர்த்தருடைய வேதத்தை திறந்து மத்தேயு 12:43 முதல் 45 வரைக்கும் பின்மாற்றத்தின் பின் விளைவுகள் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த பைபிள் ஸ்டடியை நாம் பார்ப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமையை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அப்படியே எபேசியர் 6:10 வாசிங்க பிரதர். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். யா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த மத்தேயு 13:10 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது என்ற வசனத்தை நாம் வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவர் அசுத்த ஆவி,
பின்மாற்றத்தின் பின் விளைவுகள். அந்த அசுத்த ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடுமா, ஆனால் தேடி கண்டடையாது. அதுதான் வந்து அந்த அசுத்தாவியினுடைய பாவத்தின் வல்லமை என்று சொல்லலாம். இப்போ 44 வசனம், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வந்த பிறகு பின்மாற்றம் மிக கேடு உள்ளது, மிக கொடுமையானது என்று சொல்லலாம். எப்படி வந்து அசுத்தாவி வந்து ஒரு மனிதனுடைய உள்ளத்தை என் வீடு என்று உரிமை கொண்டாடுகிறது என்று பாருங்கள். இந்த வசனத்திலே என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும், நம்ம வீடு ஒரு நாளும் வெறுமையா இருக்கக்கூடாதுங்க. நம்ம வீடு பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணக்கூடிய, விரும்பி வசிக்கக்கூடிய இடமாக நம்முடைய உள்ளம் இருக்க வேண்டும். எப்படின்னா, இந்த பொக்கிஷத்தை நாம் மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த பொக்கிஷம் வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவிலும் சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். இப்போ இந்த நேரத்திலே நாம் அதை எப்படியாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எப்படியாக நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம், அந்த யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த செய்தியிலே நாம் பார்ப்போம். இப்போ அந்த கடைசியாக, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். 6:11 வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம்னா ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட், ஃபுல். எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை, அந்த சால்வேஷன், ரைச்சியஸ்னஸ், ட்ரூத், ரெடினஸ், ஃபெய்த், எல்லாம் ஃபுல்லி எக்விப்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்மளுடைய போராட்டம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, கண்களுக்கு தெரியாத இன்விசிபிள் பொல்லாத ஆவிகளின் சேனை. சேனைனா தௌசண்ட்ஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் நின்றே ஆக வேண்டும். அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனங்களை நாம் வாசித்து தியானித்து நாம் ஜெபித்து நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் இந்த நேரத்தை நம்ம கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, வெறுமையாக இருக்க கண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். சிம்சோனோடு வாசம் பண்ணினார், ஆனால் சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினதை சிம்சோன் அறியவில்லை. நல்ல கவனிங்க, பின்மாற்றத்தின் பின் விளைவுகள் ரொம்ப கொடுமை. அந்த அசுத்தாவி திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7, 7னா பெர்ஃபெக்ட்னு அர்த்தம், 7 ஆவிகளை கொண்டு வந்து அவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். நாம் எங்கே இருக்கோம்? கடந்த வருடங்களை பார்க்கிலும் இந்த வருஷத்திலே நம்மளுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை யாருமே பார்க்கலங்க, நம்ம எல்லாருமே மெச்சூர்ட் பீப்புள். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட விரும்பி வாசம் பண்ணணும். எப்படின்னா, தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு பதில் கொடுத்தாராம். நீங்கள் பிறகு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிறகு வாசிக்கலாம். தானியேல் 9:23 வசனம், 10:11 வசனம், 19 வசனம், ஹைலி எஸ்டீம்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமானவன். நாம் கர்த்தருடைய புதிய கிருபைகளை கேட்கும்போது ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக கேட்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எந்த மனிதரையும் எந்த மனிதனும் திருப்திப்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க, யாரையும் இந்த உலகம் முழுவதும் நீங்கள் போய் யாரையாவது நீங்கள் திருப்திப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். அவருக்காக நாம் வாழ்வதின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிப்பதன் மூலமாக, அவரை ஆராதிப்பதன் மூலமாக,
அவர் நமக்கு கொடுத்த அந்த மாஸ்டர் பிளான் படி ஊழியங்களை நிறைவேற்றுகிறதன் மூலமாக அவர் நம்மை ஒரு தடவையாவது சொல்லிருந்தோங்க, எனக்கு மிகவும் பிரியமானவர் என்று. அதற்காக நாம் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் லூக்கா 10:42. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிறாய். கவலை ஒரு மனிதனை நடைப்பணமாக மாற்றிவிடும். கவலை ஒரு அளவுக்கு மேலே ஒரு பவுண்டரி வச்சுக்குவாங்க. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுடைய கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. தாவீது தேவனுடைய சமூகத்தில் போய் விசாரிச்சானோ, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்கொயர் பண்ணணும். டேவிட் இன்குயர்ட் ஆஃப் த லார்ட். அவனுடைய வாழ்க்கை நாட்களிலே சர்வ் தி பர்பஸ் ஆஃப் காட் இன் யுவர் ஓன் ஜென்ரேஷன். நாம் எப்படி இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது 70 வயது, பலத்தின் மிகுதியினால் 80 வயது. கர்த்தருடைய வருகை இருக்கலாம் அல்லது நம்முடைய மரணம் இருக்கலாம். ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் போது எப்படியாக நாம் நிற்கப் போகிறோம்? பின்மாற்றத்தில் இருந்தால் 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. டெலிவரன்ஸ். கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையோடு வாழ வேண்டும். பரலோகத்தின் சந்தோஷத்தை இந்த பூலோகத்திலே நாம் கர்த்தரோடு அனுபவிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்ல வேண்டும். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? இங்கே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் திருடர்கள் கண்ணை மட்டும் திருடுவார்கள். அந்த கண்ணை மட்டுங்கிற வேர்டை கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். கண்ணை மட்டும்னா பிளான் பண்ணுவாங்களாம். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? மண்பாண்டமாகிய சரீரம் ஒரு நாள் உடையுங்க. மண்பாண்டமாகிய சரீரம், ஆனால் நம்முள் வாசம் பண்ணக்கூடிய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? அவர் நம்ம விட்டு எங்கேயுமே போகல. நல்ல கவனிங்க, நம்ம அவரை விட்டு வெளியே போகக்கூடாதுங்க. அந்த லூக்கால பார்த்தோன்னா 2 சகோதரர்கள், இளைய குமாரன் தன் சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி இஷ்டத்துக்கு செலவு செய்து அழித்து போட்டான். பன்றிகள் சாப்பிடக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கொடுக்க யாரும் இல்லை. அப்பொழுது ஒரு வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்து, ஹி கேம் டு சென்ஸ், புத்தி தெளிந்து அவன் அப்பா வீட்டுக்கு வருவேன், எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்பேன்னு சொல்லி திருப்பி கேட்டான். அவன் அப்பா வந்து ஹையர்ட் சர்வன்ட்னு போட்டிருக்கு, அதாவது கூப்பிட்டா வேலைக்கு கூப்பந்தா போதும் அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறாருங்க. இதான் ஃபாதர்ஸ் லவ். நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, நம் நண்பர்கள், பிள்ளைகள் இல்லாதவர்கள், பிள்ளைகள் சீக்கிரமாக கிடைக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. கர்த்தர் கிருபை செய்யட்டும். இந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? கர்த்தருக்குள்ளாக வளர்க்கிறோமா? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், நாம் கடமைகளை நிறைவேற்றுகிறோமா? நம்ம நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். மரணம் வரை கர்த்தருக்கு உண்மையா இருப்பது எப்படி என்ற சிந்தனை ஓட்டம் நமக்கு வேண்டும். ஜீவ கிரீடத்தை பெரும்படியாக ஓட வேண்டும். பரலோகத்தின் நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? பாவம் மன்னிப்பின் நிச்சயம், பரலோகத்தின் நிச்சயம். கர்த்தர் கிருபை செய்வாராக. நித்தியமான வாழ்க்கைக்காக நாம் ஓட வேண்டும். காண்கிறவைகள் எல்லாம் அழிந்து போகும், காணாதவைகள் யாவும் நிலைத்திருக்கும். நம்ம விசுவாசியா அல்லது வியாபாரியா, ஃபெய்த்ஃபுல் சர்வெண்டா அல்லது பிஸ்னஸ் பேசுறோமா? ஆண்டவர்கிட்ட என்ன ஜபிக்கிறோம்? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இதை செய்தால் நாங்கள் அதை செய்கிறோம், அது பிஸ்னஸ். அப்படிப்பட்ட ஜெபக்குறிப்புகள் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படியான பதிலை கொண்டு வரும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கெத்செமனேயின் அனுபவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், டோட்டல் சப்மிஷன்ங்க, அப்சல்யூட் சப்மிஷன். ஆண்டவரே,
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்போ வராரு, அவருடைய சீஷர்கள் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். மறுபடியும் இரண்டாம் தரம் ஜெபிக்கிறார், மூன்றாம் தரமும் ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க, ஜபம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு அப்சல்யூட் கனெக்ஷன். நாம் ஆண்டவரோடு பேசும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்யட்டும், அவர் பதில் அளிக்கிற தேவன். நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுங்க. ஆண்டவர் நமக்கு ஆம் என்று சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம், பொறுத்திரு என்று சொல்லலாம். இந்த மூன்று பதிலுக்கு மேலே வேற பதிலே அவற்றை கிடையாதுங்க. கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மூன்றே பதில் தான். அந்த நோன் வரும்போது நாம் எப்படியாக ஏற்றுக்கொள்கிறோம், இப்போ வேண்டாம் அப்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது நாம் சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை இது என்று உமக்கு தெரியும், உமக்கு சித்தமான வேலையிலே வாய்க்கப்படும் என்று சொல்லும்போது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். யூதா புஸ்தகம் 23 வசனம், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசம் பார்க்கிற தேவன் என்று பார்த்தோம். 22 வசனம், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. நாம் சிலரையாவது அக்கினியிலிருந்து மீட்டு விட வேண்டும். ஸ்நாட்சிங் தம் ஃப்ரம் ஃபயர், ஸ்நாட்சிங்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். சகரியா 3:2 வாசித்தீங்கன்னா யோசுவாவை ஆண்டவர் சொல்லுவார், அக்கினியிலிருந்து தப்பிய கொள்ளி அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா நம்ம நெருப்பா இருந்தாதான் நம்ம மேல பாவம் என்கிற அந்த ஈ வந்து உட்காராது. ஒரு ஊண்டு, ஒரு புண் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புண்ணில் ரொம்ப எளிதாக ஈக்கள் வந்து உட்கார்ந்து விடும். ஆனால் ஒரு நெருப்பிலே ஈ உட்கார முடியுமா? நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம், உட்காரவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அப்படி நெருப்பிலே ஈ உட்காரும் பட்சத்தில் அந்த ஈ எரிக்கப்பட்டு விடும். பரிசுத்தமாக வாழக்கூடிய விசுவாசிட்ட பாவங்கள் நெருங்கவே முடியாது. அதான் யோசேப்பின் வாழ்க்கை சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு, அதான் தானியலின் வாழ்க்கை சிறையிலிருந்து சிம்மாசனத்திற்கு, அதுதான் பேதுருவினுடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு, அதான் பவுலினுடைய வாழ்க்கை சிறைச்சாலையில இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணவர்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கண்கள் கர்த்தர் மீது இருக்கட்டும். முழுவதுமான அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாக அதிசயங்களை பார்த்தார்கள். சங்கீதம் 78 நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் கண்ட அதிசயங்களுக்கு அளவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களுடைய இடத்திலே பிரியமாக இருந்ததில்லை. கவனிங்க, வார்னிங் ஃப்ரம் இஸ்ரலைட்ஸ், 1 Corinthians 10:1 1-12 வரைக்கும் நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. எவ்வளவாக ஆண்டவர் இறங்கி வந்தார், இவர்கள் எவ்வளவாக விலகி சென்றார்கள், புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் ஆரம்பித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அங்கிருந்து திரும்பி பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையின் ஒலிகள், கவனமா இருக்கணும். ரோமர் 6:19 வசனத்தில் பார்க்கும்போது, உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடாமல், நம்முடைய அவயவங்கள் பரிசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும். எப்படியாக இருக்கிறோம்? எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள். சிந்தனையில் மாற்றம் செயல்களிலே மாற்றத்தை கொண்டு வரும். பிஹேவியரல் சேஞ்சஸ் வருங்க. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் கர்த்தர் வித்தியாசம் பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்முடைய உள்ளம் வெறுமையாக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ரெண்டு தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்கள்? 2 தீமோத்தேயு 1:14, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள், நீயே அந்த ஆலயம். வசனம் சொல்லுகிறது, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசமாயிரார். புதிய ஏற்பாடு, நீயே அந்த ஆலயம், நானே அந்த ஆலயம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம், நீங்கள் உங்களையவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நாம் உங்களையவர்கள் அல்ல. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். நாம் எங்க விஷயத்தை வைத்திருக்கிறோம், எதை பொக்கிஷம் என்று எண்ணுகிறோம்? பேதுரு ஆண்டவராய் கிறிஸ்துவை தெரியாது என்று சொன்னான். யூதாஸ் கரியோத்து இயேசு கிறிஸ்துவை தெரியும் என்று சொன்னார். பேதுரு மனம் கசந்து அழுது ஆலயத்திலே வந்தார். கர்த்தர் அவருக்கு ஊழியை கொடுத்தார். யூதாஸ் காரியோத்து மனம் கசந்து அழுது யாரிடத்திலேயோ சென்றார். வாழ்க்கை முடிந்தது. எங்கு சென்றாலும் கர்த்தரிடத்திலே வர பழகி கொள்வோம். இந்த உலகத்திலே நடக்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய கிருபை சத்திய வசனத்திலே நம்மை நடத்துகிறது. நம்மளுடைய பலத்தை நம்பியா, நம்மளுடைய தாளந்துகளை நம்பியா, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று அவரை நம்பியால் நாம் நிற்கிறோம். கர்த்தர் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. யோபு 9:8 வசனம் வாசிக்கிறேன். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து காட்டினார். பேதுரு நடந்து பார்த்தார். கர்த்தரை பார்க்கிற வரைக்கும் அலைகளின் மீது நடந்தார். சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்த பிறகு கீழே போக ஆரம்பித்தார். நாம் சூழ்நிலைகளை தாண்டி கர்த்தரை பார்க்க கற்றுக்கொள்வோம். 9 வசனம், அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீஷிரத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர். இதை நான் தமிழ்ல வாசிச்சுட்டு இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது, ஓகே இது என்னது, மிருக சீஷரம், அருமீன், தட்சண மண்டலம் அப்படின்னா யூனிவர்ஸ், கோடானு கோடி நட்சத்திரங்களை வார்த்தையினால் சிருஷ்டித்த வல்ல தேவன்ங்க நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருந்து ஆட்சி செய்யட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு நாளுமே வந்து அவரோடு சந்தோஷமான வாழ்க்கைங்க. நம்மளுடைய சந்தோஷம் வந்து சூழ்நிலைகளை சார்ந்திராமல் கர்த்தரை சார்ந்திருக்கிறது. கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நம்முடைய வல்லமை நம்முடையது அல்ல. லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கடைசி பார்த்தேன்னா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருக்குள்ளாக நாம் ஒரு ரினியூ பண்ணுவோம். அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க. நம்ம வந்து ரிலீஜியன் கிடையாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலீஜியன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். ஆண்டவரோடு நடைபழகிற ஒரு அனுபவம், தேவாதி தேவன் கூட நடக்கிற அனுபவம். ஆதாமோடு இறங்கி நடந்தார் அல்லவா, அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்காருங்க. அவர் ஜீசஸ் இஸ் அலைவ், ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் ஆக்டிவ், நம்ம கூட இருக்கார். அதை உலகத்துக்கு நாம் காட்ட வேண்டும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது அதை நாம் யார் யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை வலுவாதபடி காக்கிறதற்கு வல்லமை உள்ளவர். கர்த்தர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது அன்பாக இருக்கிறார். நம்ம யுத்த குதிரை மாதிரி நிற்கணுங்க. கர்த்தர் நம்மை போர்க்குதிரையாக பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்.
அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முற்றிலுமாக ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக வந்து விடுவோம். பின்மாற்றத்திலே இவ்வளவு பின்விளைவுகள் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். பின்மாற்றமாகாமல் கர்த்தரோடு நடப்பது எப்படி என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட வசனங்களின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை யார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செஞ்சீங்க. ஆண்டவரே, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கற்றுக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதிலும் நாங்கள் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை சுத்தமானாக காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன். ஆண்டவரே, சிலரையாவது நாங்கள் அக்னியிலிருந்து காத்து கொள்ள வேண்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் ஐயா. அவர்களை பரலோகத்திற்கு நேராக நடத்த வேண்டும் சுவாமி. எங்கள் கண்கள் உம்மீது நோக்கமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் உம்முடையவர்கள் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய அவயவங்களை நாங்கள் அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடாமல் பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் இருதயத்திலே நீர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள பரிசுத்த ஆவியானவரை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். கர்த்தாவே, நீர் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விசாரித்தோம். கர்த்தர் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தீர். அந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை நடத்துங்கப்பா. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நாவிக்குரிய யுத்தத்திலே என்றும் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், கேட்கப் போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை கூட நாங்கள் பின்மாற்றத்திலே போய்விடக்கூடாது சுவாமி. கர்த்தாவே, இதை கேட்கிறவர்கள் யாராவது பின்மாற்றத்தில் இருப்பார்களே என்றால் கர்த்தர் அவர்களை இன்று பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, நீர் அவர்களை திருப்பி கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை ஆசீர்வித்த தேவன் இன்னும் தொடர்ந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அடுத்த ஸ்டெப், ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்திலே காணப்பட வேண்டும். உம்முடைய வருகை இருக்குமானால் உம்முடைய வருகையிலே காணப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக எங்களுடைய மரணம் இருக்குமானால் உம்முடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். மரண பரியபந்தம் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஓட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இனி விழுந்து விழுந்து ஓடுகிற அனுபவம் இல்லாமல் உம்மோடு பொறுமையோடு ஓட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க சுவாமி. கிருபை செய்யுங்க. அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.